ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு டைட்டில் பார்த்துருக்கீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் தான் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துருக்கு, பிஎஸ்எஃப்லேருந்து தான் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். நீங்கள் வேளாண்மை ட்ரை பண்ணணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் பார்த்தா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இது ஆர்வமாக ட்ரை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங்காக இருக்குன்னா, இன்ஜினியர் போஸ்டிங்காக எடுக்கிறாங்க, அப்புறம் பைலட் போஸ்டிங்காக எடுக்கிறாங்க, அப்புறம் அதர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க இதுல ஏதாவது ஒரு போஸ்டிங் எழுதி பார்த்தீங்கன்னா நாலரை ட்ரை பண்ணலாம். இதை நீங்க ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோ கடைசியில் சொல்றேன். அதனால அப்படி எந்த வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க கிராஜுவேட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல எந்த டிபார்ட்மெண்ட்னா, இந்த போஸ்டிங் ரிலேட்டடா டிபார்ட்மெண்ட் மூணு முடிச்சிருக்கீங்கன்னா நல்லா இருந்தா, அதான் எந்த டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங்ல எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சாலும் நீங்க எலிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இங்க ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் பத்தி எதுவுமே சொல்லல, ஆனா மேக்சிமம் ஏஜ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னன்னா, சொல்லியிருக்காங்க இன்ஜினியர் போஸ்டிங், பைலட் போஸ்டிங் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த போஸ்டிங்ல 56 மேக்சிமம் 56க்குள்ள இருக்கும், 56க்கு மேல இருந்தா அப்ளை பண்ண எலிஜிபிள் கிடையாது. அப்புறம் அந்த போஸ்டிங் சொல்லியிருக்காங்க, அது நிறைய கேட்டகரி இருக்கு. அதுக்கான மேக்சிமம் ஏஜ் லிமிட் அதிகபட்சமான 52க்குள்ள இருக்கும், 52க்கு மேல இருந்தா நீங்க அப்ளை பண்ண எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்டிங் மொத்தமா இருக்க போஸ்டிங்க்கு மினிமம் சேலரி மேக்சிமம் சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 66,700 216,600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்கும். நீங்க 4,000 குவாலிஃபிகேஷன் ஏற்ற ஒரு இது ஒரு இன்கமா இருக்கும். 4,000 இது ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இங்க செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தா ஒரு 2 விதமான ப்ராசஸ் இருக்கு. என்னென்ன ஒன்னு ரிட்டர்னிங், இன்னொன்னு பேசிக் இன்டர்வியூ. இந்த ரெண்டு ப்ராசஸ் நீங்க கிளியர் பண்ணாலே உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 31/12/2020 கடைசி டேட்டு. ஆனா நாட்கள் இருக்கு, ஆனா குயிக்கா அப்ளை பண்றது, ஏன்னா குயிக்கா அப்ளை பண்ணா அவங்களுக்கான முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால குயிக்கா அப்ளை பண்ணா அவங்களுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமா அப்ளை பண்ணணும். இது எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். எந்த அட்ரஸ்ல போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுக்கே நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்னு கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா மேல நோட்டிபிகேஷன் இருக்கும், கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க நான் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு இல்லை நோட்டிபிகேஷன் இருக்க அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணல கொடுத்து நிறைய தேவையில்ல. இது ஒரு சிம்பிள் மெத்தட், இதை யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் சந்திப்போம்.